Hi friends, welcome to Fathima Samayal. Fathima Samayal la innikku nama sakkaravalli kalanga vachu oru rendu dish ore maavula rendu dish panna porom adu eppadi seiyradhu abingiradha paakalam pa adukku vande oru periya vengayam ella nice ah cut panni vechiruken rendu moonu pachai mulaga adhai nalla nice ah cut panni vechikottam vechitten ipo vande kottamalli oru anjaari ela pudina கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்து இதோட கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் ஒரு முக்கால் ஸ்பூனும் உங்கள் நம்ம கிழங்கு மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூனும் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகா, முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூனும் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இதில் உப்பு, தேவையான உப்பு அதுவும் இதோட கலந்துடுங்க. இது நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்குல நம்ம அதிகமாக எதுவும் செய்ய மாட்டோம். இப்போ இந்த மாதிரி செஞ்சோம்னா பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிடும். ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு போட்டுருங்க. ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயம் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கணும். பெருங்காயம் போடுறது கொஞ்சம் நல்லது, வாசனையாக நல்லாயிருக்கும். இது பக்கடா மாதிரி தான் இருக்கும். கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு, ஒரு ரெண்டு சிட்டிகா கரம் மசாலா போட்டாச்சு. பெருங்காயம் இதையும் இதோட சேர்த்து கலந்துங்க. ஒரு ஸ்பூனு அரிசி மாவு, ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு இதில் சேர்க்கணும். அது வரைக்கும் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதில் வந்து அரிசி மாவை நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு. நம்ம கிழங்கை வந்து சக்கரவள்ளி கிழங்கை நல்லா துருவி வச்சுக்கணும். தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கணும். ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு, பாருங்கள் சூப்பராக இருக்குது. உதிரியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், எந்த ஆயிலோ குக்கிங் ஆயில் அதில் விட்டுட்டு நம்ம இந்த கிழங்கு துருவி வச்ச கிழங்கை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் உதிரியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது நல்லா சத்தானது. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும், வருஷம் பூரா கிடைக்கிறதில்ல. நமக்கு இந்த சீசனுக்கு தான் கிடைக்கும். இந்த சீசன் டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம்
அவ்வளோதான். இது வந்து இப்போ நம்ம இதை அடையா தட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதில் எண்ணெயில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தட்டிடுங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூனும் சுற்றி ஓரத்தில் விட்டால் போதும். இது எண்ணெய் நிறைய வேணும், தேவையில்லை. குட்டி குட்டியாக அட சக்கரவள்ளிக்கிழங்கு அட இது வெந்ததும் திருப்பி விட்டுட்டு நல்லா சேவந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதை எடுத்துருவோம். கொஞ்சமாக ஓரத்தில் எண்ணெய் விட்டால் போதும். பாருங்கள், நல்லாவே வந்துருச்சு. இப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதான் அடை. சாப்பிட சட்னி தொட்டுட்டோ இல்லை சும்மாவோ நம்ம சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம். கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடா மாதிரி சூப்பர் பக்கோடா, சக்கரவள்ளிக்கிழங்கு பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா செவக்க விட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிடிச்சி எடுக்கலாம் பாருங்க. இப்போ வந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்போ சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இந்த சக்கரவள்ளிக்கிழங்குல இதை நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். அடுத்து ரெண்டாவது செகண்ட் ரவுண்டும் போட்டுடலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்து நல்ல ரெசிபியோடு நான் உங்களை திரும்பவும் வந்து பார்க்குறேன். பாருங்கள், சூப்பரான சக்கரவள்ளிக்கிழங்கு அடை அண்டு பக்கோடா, சூப்பர். தேங்க்யூ கைஸ்.